வழித்தடம் என்றால் செல்லுகின்ற பாதை என்று பொருள். பார்த்தீர்களானால் எறும்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக செல்லும். உங்களை வரிசையில் செல்லின்றால் செல்ல மாட்டீர்கள். ஆனால் எறும்புகளுக்கு யாருமே சொல்வதில்லை அழகாக செல்லும். எப்படி தெரியுமா? ஒரு எறும்பு இருக்கும் இடத்தில் அதன் உடம்பில் ஒரு திரவம் சலக்குமா, அந்த திரவத்தின் அந்த வாசனையை உணர்ந்து மற்ற எறும்புகள் அதன் பின்னே வரிசையாக செல்லுமா? ஒரு இடத்திற்கு ஒரு எறும்பு சென்றால் அது உணவை தேடிதான் செல்லும். ஒரு இடத்தில் ஒரு எறும்பு வந்துவிட்டால் அந்த இடத்தில் அடுத்த சில நொடிகளில் பல எறும்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துவிடும். காரணம், அதன் உடம்பில் சுரக்கின்ற ஒரு திரவமானது அதை நுகர்ந்து மற்ற எறும்புகளும் வரிசையாக பின் செல்கின்றன. இந்த மாதிரியே இந்த பறவைகளும் ஒரே வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அதில் பயணம் செய்யுமா? இந்த அவ்வாறு செல்லும் பொழுதும் இந்த பறவைகள், ஒரு சில பறவைகள் அவற்றின் பாதை ஒரே பாதையாக இருக்குமா? ஒரே பாதையில் சென்று மீண்டும் அதே பாதையிலேயே திரும்பி வருமா? ஒரு சில பறவைகள் இருவேறு பாதைகள், போவதற்கு ஒரு பாதை, வருவதற்கு ஒரு பாதை என்று இரண்டு வகையான பாதைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுமா? ஆக அந்த பறவைகளுக்கும் வழித்தடங்கள் ஏற்படுத்தி கொண்டு செல்லும். அவ்வாறு செல்லும் பொழுது பல கிலோமீட்டர், பல நீண்ட தொலைவை கடக்கிறதல்லவா பறந்தே? அப்படி கடக்கும் பொழுது இரை, இரை என்றால் உணவு என்பது பொருள். இரை உணவு சாப்பிடுவதற்காகவும் ஓய்விற்காகவும் தரையிறங்குமா? நீண்ட நேரம் பறந்து கொண்டே இருக்கிறதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உணவு உண்பதற்காகவும் ஓய்விற்காகவும் தரையிறங்குமா? ஒரு சில பறவைகள் என்ன பண்ணுமா, வழியில எங்குமே நிற்காம தான் எங்க போகணும்னு நினைக்குதோ அங்கதான் போய் நிற்குமா? நாம எப்படி நம்மோட குறிக்கோள் என்னவோ அந்த குறிக்கோளை நோக்கி பயணிக்கிறோம் அல்லவா, அது போலவே ஒரு சில பறவைகள் எந்த ஓய்வும் உணவும் எடுக்காமல் பறந்து கொண்டே இருந்து செல்லுகின்ற இடத்தில் போய் சேருமாம். ஒரு சில பறவைகள் உணவிற்காகவும் ஓய்விற்காகவும் சிறிது நேரம் தங்கி இருந்துவிட்டு செல்லுமாம். ஆக இப்படியாக இந்த பறவைகள் வலசை போக்குமாம். அடுத்து, இந்த பறவைகள் வலசை போக்கும் பொழுது அதன் உடலில் என்ன என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்றால், இந்த தலையில் சிறகு, ஒரு சில பறவைகள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், தலையில் சிறிது மட்டும் சிறகு இருக்கும், அந்த மாதிரி அதோட உடம்புல மாற்றம், தலையில அந்த சிறகு வளருமா? அப்புறம் பாத்தீங்கன்னா இறகுகளோட நிறம் மாறுமா? இது இங்க ஒரு அழகான நிறப்பறவையை நான் கொடுத்திருக்கேன். இதோட இறகோட நிறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுமா வலசை போகின்ற காலங்களில். நல்லா கவனிங்க, வலசை போகின்ற போது இந்த மாற்றங்கள் நடைபெறும். தலையில் சிறகு வளர்தல், இறகுகளோட நிறம் மாறுதல், உடம்பில் கற்றை கற்றையாக முடி வளர்தல். பாருங்களேன், இந்த பறவைக்கு எங்கு பார்த்தாலும் முடி வளர்ந்திருக்கிறதா? இந்த மாதிரி உடம்பில் கற்றை கற்றையாக முடி வளருமா? இது மட்டும் இல்லாம ஒரு பறவை முழுவதுமாக அதனுடைய உருவமே மாறும் அளவிற்கு கூட மாறிவிடுமா? வலசை போகின்ற காலங்களில் அந்த மாற்றமானது உடல் முழுக்கவே மாறிவிடுமா? நாமே எவ்வாறு மாறிக்கொண்டே வருகிறோம் இல்லையா? குழந்தையாக நாம் இருந்த பொழுது எவ்வளவு அழகாக உங்களுடைய புகைப்படத்தில் இருந்திருப்பீர்கள். இப்பொழுதே உங்களுக்கு வளர வளர மாற்றங்கள் தெரிந்து கொண்டே வருகிறது இல்லையா? அந்த மாதிரி நாமும் நம்முடைய உருவத்தில் காலம் செல்ல செல்ல மாறிக்கொண்டே வருகிறோம். அதுபோலவே இந்த பறவைகள் வலசை போகின்ற காலங்களில் அதன் உடம்பில் இவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுகிறது. தலையில் சிறகு வளர்கிறது, இறகுகளின் நிறம் மாறுதல் அடைகிறது, உடம்பில் கற்றை கற்றையாக முடிவர, இவ்வாறாக அதன் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. இப்ப இந்த பறவைகள் எல்லாம் வலசை போகுது அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா, கண்டம் விட்டு கண்டம் வருது, ஒரு பருவ காலங்கள்ல மட்டும் அப்படி எல்லாம் படிக்கிறோம். இத வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்களாம்.
1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்தி முத்த புலவர் அப்படிங்கிறவரு நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. பாருங்களேன், இது நாரை பறவை நாரை. இதோட கால் எப்படி இருக்கு பாருங்க, கால் அழகு எல்லாம் செக்க செவேர்னு செம்மையா சிகப்பு கலர்ல இருக்கு இல்லையா, அதனாலதான் செங்கால் நாராய். செங்கால் என்றால் செம்மையான சிவப்பான கால்களை உடையது என்று பொருள். அதைதான் இவர் செங்கால் நாராய் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆக இலக்கியங்களில் 1500 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த பறவைகள் வலசை போன செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. பாருங்கள் நம்முடைய தமிழ் இலக்கியத்தின் பெருமையை. அதே மாதிரி தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகிவீராயின் என்று இலக்கியங்கள்ல பறவைகள் வலசை போகின்ற நிகழ்ச்சியை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பறவைகள் என்ன பண்ணுது, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரும்னு நம்ம படித்தோம். தென்முனையில் இருப்பது குமரி, அந்த குமரிக்கு கன்னியாகுமரிக்கு வடக்கிலிருந்து பறவைகள் வந்து இங்கு சில காலம் இருந்துவிட்டு மீண்டும் வடதிசைக்கு ஏகுவீராயின். ஏகுவீர்னா செல்வீர் என்பது பொருள். வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வருது, இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு மீண்டும் திரும்ப வடக்கு நோக்கி தான் வந்த தாய் நிலத்திற்கு செல்லுது. தாய் நிலம் என்றால் அதனுடைய இருப்பிடம் எதுவோ அது அங்கேயே செல்லுது. ஆக இதெல்லாம் நம்முடைய இலக்கியத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்துக்கு இந்த செங்கால் நாரைகள்லாம் வருதான். புகலிடம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க வந்து புகலிடத்துக்கு பறவைகள் சரணாலயம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. இந்த ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வந்த நிகழ்ச்சி ஆய்வின் மூலமாவே கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வாறு பறவைகள் ஐரோப்பா கண்டத்திலிருந்து ஆசியா கண்டத்திற்கு வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பறவை என்னன்னு உங்களுக்கு தெரியும், இது சிட்டுக்குருவி. இப்ப ஆனா நாம இந்த சிட்டுக்குருவியை பார்க்குறோமா அப்படின்னா இந்த இனமே வெகுவா குறைஞ்சு போச்சு. இப்ப வந்து முதல்ல மாதிரி எப்ப பார்த்தாலும் நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுல மரங்கள்ல நம்ம வீடு பக்கத்துல இருக்கிற மரங்கள்லாம் கீச்சு கீச்சு கத்திட்டே இருக்கும் குருவிகள். காலையிலேயே இப்ப நல்ல சத்தத்தை கேட்கலாம், ஆனா இப்பெல்லாம் அப்படியே காணும். காரணம், இந்த சிட்டுக்குருவி இனமானது அழிந்து கொண்டே வருகிறது. அதை பற்றி முதலில் இந்த சிட்டுக்குருவியோட வாழ்க்கை பத்தி தெரிஞ்சுக்கோம். பாருங்க, இதுதான் ஆண் சிட்டுக்குருவி, இது பெண் சிட்டுக்குருவி. இரண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொன்னா, இந்த ஆண் சிட்டுக்குருவியோட இந்த இறகு வந்து நல்ல அடற்பழுப்பு, அடற்பழுப்பு அப்படின்னா ப்ரௌன் கலர்ல இருக்கும் சரிங்களா, கருப்பும் அடற்பழுப்பு நிறமும் கலந்துதான் இருக்கும். இதோட கழுத்துல இந்த கருப்பு நிறம் இருக்கும். ஆனா இந்த பெண் சிட்டுக்குருவி வந்து வெளிர் பழுப்பு நிறத்துல ரொம்ப டார்க்கா இல்லாம வெளிர் கலர்ல இருக்கும், ரொம்ப அடற்பழுப்பா இருக்காது. அதே மாதிரி இதோட கழுத்துல அந்த கருப்பு கலர் இருக்காது. இது ஆண் சிட்டுக்குருவி, இது பெண் சிட்டுக்குருவி. இதனுடைய இறக்கை அடற்பழுப்பு நிறத்துல இருக்கும், அதோட கழுத்துல கருப்பு நிறம் இருக்கும். பெண் சிட்டுக்குருவியானது வெளிர் பழுப்பு நிறத்துல இருக்கும், இதோட கழுத்துல கருப்பு வண்ணம் இருக்காது. சரி, இந்த சிட்டுக்குருவியோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இது கூடு கட்டிதான் வாழும். இதுல வந்து 3 முதல் 6 முட்டைகள் வரை இந்த சிட்டுக்குருவியானது அதனோட கூட்டில் இடும். 14 நாட்கள் அடைகாக்குமா, இந்த முட்டைகளை 14 நாட்கள் வரைக்கும் இந்த சிட்டுக்குருவி அடைகாக்குமா. 15வது நாள் அந்த குருவி முட்டையிலிருந்து பொறிஞ்சு வெளியில வரும். ஆக சிட்டுக்குருவியானது 3 முதல் 6 முட்டைகள் வரைக்கும் இடும், 14 நாட்கள் அடைகாக்கும், 15வது நாள் முட்டையிலிருந்து குஞ்சு வெளிப்படும். சரி, இப்ப வந்து இந்த சிட்டுக்குருவி வாழும் இடம் எங்கெல்லாம் வாழும் அப்படின்னா, துருவ பகுதியில் தவிர. துருவ பகுதி அப்படின்னா பனி நிறைந்த பகுதி, அந்த பனி நிறைந்த பகுதியில குருவியால வாழ முடியாது.
அது வாழ்கின்ற இடம் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா, மனிதன் வாழ்கின்ற இடத்துல எல்லாம் இந்த சிட்டுக்குருவிகளும் வாழலாம். ஆக இந்தியா முழுக்க சிட்டுக்குருவிகள் இருக்கு. இமயமலை தொடர்ல 4000 மீட்டர் உயரத்துல இது வாழும். ஆனா இப்பொழுது சிட்டுக்குருவிகளை நம்மால அதிகமா காண முடியல. சரி, இந்த சிட்டுக்குருவியோட உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, தானியங்கள் நிறைய சாப்பிடும். பாருங்களேன், இதுதான் தானியங்கள். இந்த தானியங்கள் எல்லாம் அது பொறுக்க சாப்பிடும். நாம கூட நம்ம வீட்டு பக்கத்துல குருவி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுல இருக்க தானியங்கள்லாம் கொண்டு போய் இறக்கும் இல்லையா, அது வந்து நம்ம வந்தப்புறம் எடுத்து கொத்தி சாப்பிடும். ஆக தானியங்கள் அதற்கு உணவாகும். அப்புறம் இந்த மாதிரி புழு பூச்சி இதெல்லாம் பிடிச்சு உண்ணும். அப்புறம் மலர் அரும்புகள், இந்த மலர் பூக்கள் இருக்கா இல்லையா, இந்த இதழ்களை, இந்த அரும்பு அந்த இதழ்களை எல்லாம் அப்படியே நறுக்கி நறுக்கி சாப்பிடும். தன்னுடைய அழகால அப்படியே கொத்தி கொத்தி சாப்பிடும். இளந்தளிர்கள், இளந்தளிர்கள் அப்படின்னா ரொம்ப கொழுந்தா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, இலை கொழுந்தா அப்படியே முளை விட்டு வருகின்ற இலை, அந்த இலைய இந்த சிட்டுக்குருவியானது சாப்பிடும். அதுக்கப்புறம் தேன் சாப்பிடும், போய் பூல உட்கார்ந்து அதுல இருக்க தேனை எல்லாம் உண்டு சாப்பிடும். சரிங்களா, ஆக இந்த சிட்டுக்குருவியோட உணவு தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தே இவற்றையெல்லாம் இது உணவா உட்கொள்ளும். சரி, சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எப்படின்னா 10 முதல் 13 ஆண்டுகள் வரைக்கும் இது உயிர் வாழ்வான். 13 ஆண்டு காலம் இதற்கு ஆயுள் காலம்னு வச்சுக்கோங்களேன். 13 ஆண்டு வரைக்கும் இது உயிர் வாழும். இப்ப பாத்தீங்கன்னா மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோட உருவம் தான் சின்னதா இருக்கு, ஆனா அது பறக்கிறத பாத்தீங்கன்னா சிட்டாய் பறந்து விட்டான்னு சொல்லுவாங்க. நீங்களே வந்து ரொம்ப வேகமா போனீங்கன்னா சிட்டா பறக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நீங்க வேகமா போறீங்க அதுக்காக அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா சிட்டை அங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிட்டுக்குருவியானது ரொம்ப வேகமா பறக்கும் தன்மை உடையதான். ஆக இன்னைக்கு நாம பறவைகள் வலசை போதல் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். எப்படி வலசை போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கண்டம் விட்டு கண்டம் செல்லும். அடுத்ததாக இது தன்னுடைய பெருங்கடல் மலை இதையெல்லாம் கடந்து வலசை போகும். வலசை போக்குவது எதற்காக அப்படின்னு சொன்னா, உணவிற்காகவும் இருப்பிடத்திற்காகவும் தட்பவெப்பநிலை மாற்றத்திற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் வலசை போகும். பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகள் தான் வலசை போகும். இது இடப்பெயர்வுக்கு அடிப்படையா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வலசை போகும். இதற்கு காரணம் உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம் எல்லாம் தெரிந்தோம். அடுத்து இந்த திசைகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகும். ஒரு சில பறவைகள் ஒரே பாதையிலேயே போய் திரும்பி அதே பாதையிலேயே வரும். ஒரு சில பறவைகள் போவதற்கு ஒரு பாதை, வருவதற்கு வேறு ஒரு பாதையை வைத்துக் கொள்ளும். அப்படி போகும்போது இறை ஓய்வு உணவுக்காகவும் ஓய்வு எடுப்பதற்காகவும் ஒரு சில பறவைகள் தரை இறங்கும். ஒரு சில பறவைகள் தரை இறங்காமலேயே தொடர்ந்து செல்லும். இவ்வாறு போகும் பொழுது இதற்கு தலையில் சிறகு வளரும், இதோட இறகு நிறம் மாறும், உடம்பில் கற்றையாக முடி வளரும், முழுவதுமாக வேறு பறவைகளாக மாறிவிடுவதும் உண்டாம். சரிங்களா, இதை பற்றி இலக்கியத்துல சத்திமுத்த புலவர் நாராயணாராய் செங்கால் நாராயண் குறிப்பிட்டிருக்காரு. தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவேன் என்று சொல்லியிருக்கார். அடுத்து ஐரோப்பாவிலிருந்து ஆசிய கண்டத்திற்கு வந்ததை சொல்லியிருக்காங்க. இந்த இப்போது நம்ம சிட்டுக்குருவிகளை பத்தி பாக்குறோம். இது கூடு கட்டி வாழும். 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடைகாக்கும். சரியா, இது என்னென்ன உணவு உண்ணும்னு பார்த்தோம்.
ஆக நாம இயற்கையை பாதுகாப்பதை பற்றி பார்த்தோம். இப்ப பறவை இனங்கள்